அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய மூலிகை என்ன பேர் மருதோன்றி மருதாணியை தான் நம்ம வந்து மருதாணி அதுக்கு ஒன்றுன்னு பெயர் மறு தோன்றி அதாவது உடலில் உள்ள செற்களை வந்து செல் மறுபடியும் தோன்ற வைக்கும் அதனால் மருதோன்றி என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய கை கைக்கு வந்து மருதாணி வைப்பாங்க ஆனால் அது மட்டும் இல்லாத இது பல்வேறு உடல் நோய்க்கு மருந்தாக இருக்கின்றது அந்த வகையில் வாய்ப்பு தீரை வந்து இது வந்து நன்றாக பயன்படுகிறது மருதாணி இலையை வந்து இடித்து தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி வாய்க்கொப்பளித்தால் வாயில் இருக்கிற புண்கள் தீரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கால் வெடிப்பு குணமாக காலில் வந்து பாதம் வந்து வெடிப்பு ஏற்பட்டதால் இந்த மருதாணி இலையையும் எலுமிச்ச பழசாரும் கலந்து காலில் தேய்த்து வர வெடிப்பு குணமடையும் அதுமாரி பித்த வெடிப்பு குணமாக மருதாணி இலையை தயிர் விட்டு மை போல் அரைத்து காலில் தடவி வர விரைவில் பித்த வெடிப்பு குணமடையும் அடுத்த பயன் பார்த்தீங்கன்னா தீராத புண்ணாற நல்லெண்ணெய் மருதாணி இலை வதக்கி அரைத்து தீப்புண் உள்ள இடத்தில் கட்டி வந்தால் தீப்புண் வந்து விரைவில் ஆறும் அத் அடுத்த பயன் பார்த்திங்கன்னா சேற்றுப்புண் குறைய சேற்றுப்புண் குறைய இந்த மருதாணி இலையை அரைத்து இந்த சேற்று புண்ணில் வந்து தடவி வந்தால் சேற்றுப்புண் வந்து விரைவில் குணமடையும் கால்வழி கால்வழி குறைய இந்த மருதாணி இலையும் எலுமிச்சேத்து இவற்றை ரெண்டத்தையும் தேய்த்தால் கால்வழி விரைவில் குணமடையும் கை மற்றும் கால்வலிக்கும் குணமடையும் எப்படி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம வலி இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த நல்ல எண்ணெயில் மருதாணி இலையை போட்டு காய்ச்சி பூசினால் கையில் இருக்கிற வலி கால்ல இருக்கிற வலி மிக சீக்கிரமாக நன்றாக போய்விடும் அடுத்தது பார்த்திங்கன்னா கரும அரிப்பு உடலில் வந்து எதுவும் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மர் மருதாணியை வந்து எண்ணெயில் வந்து காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து தடவி வந்தால் உடலில் இருக்கிற அரிப்பு வந்து முற்றிலும் நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி குறைய மூட்டு வலி குறைய இந்த மருதாணி இலையை வந்து அரைத்து இந்த மூட்டு வலியுள்ள இடத்துல வந்து நம்ம பத்து மேர் போட்டு வந்தால் மிக விரைவில் மூட்டு வலி குறையும் அடுத்த பயன் பார்த்தீங்கன்னா சொத்தை நகம் சரியாக நகம் வந்து சொத்தையாயிருச்சுன்னா வலி அதிகமாகிடுங்க அதுக்கு என்ன செய்யணுன்னா நொச்சி இலை ஐம்பது கிராமு மருதாணி இலை ஐம்பது கிராமு எருக்கம்பூ ரெண்டு இவைகளை சேர்த்து அரைத்து அந்த சொத்தை நகத்து மேலே கட்டி வந்தால் சரியாகிவிடும் அடுத்தது நகம் சுற்றி நகம் சுற்றி வந்துச்சுன்னா இந்த சிறிதளவு நொச்சி இலையும் சிறிதளவு மருதாணி இலையும் எருக்கம்பூ ரெண்டத்தையும் சேர்த்து நன்றாக மை போல் அரைத்து நகத்தில் கட்டி வந்தால் நகை சுற்றி குறையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தூக்கம் வர தூக்கம் வராத நீங்கள் நிறைய பேர் அலைஞ்சிருப்பாங்க வைத்தியம் பிடிச்ச மாரி அவங்களுக்கு வந்து இந்த மருதாணி பூவையும் தலையில் வைத்து படுத்து தூங்கினால் விரைவில் தூக்கம் வரும் அந்த பூ இது மருதாணி பூ நம்ம அந்த பூவை வந்து தலையில் வைத்து படுத்து வந்தால் விரைவில் தூக்கம் வரும் அடுத்து வந்து பாதை எரிச்சலுக்கு இந்த மருதாணி இலையை வந்து கொதிக்க வச்சு காலில் வந்து நம்ம விட்டாலே வந்து அந்த பாதை எரிச்சல் வந்து விரைவில் குணமடையும் அடுத்து பார்த்தீங்கன்னா கால அணி காலணி வந்துருச்சுன்னா மருதாணி இலை மஞ்சள் ரெண்டத்தையும் சேர்த்து அரைத்து இரவில் வந்து அந்த கால அணி உள்ள இடத்துல வந்து கட்டி தூங்கினால் அந்த கால அணி வந்து படிப்படியாக குறைந்து முற்றிலுமாக நன்றாக இடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு தோல் அப்படி வந்து அந்த தோல் வந்து வரவழைப்பாக கருப்பு தோல் வந்து மருதாணி இலையில் வந்து அரைத்து பூசினால் அந்த தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரும்பு நேரம் மாறுங்க அடுத்தது உடலில் இருக்கிற புண்கள் மேலே வந்து இந்த தண்ணீரை வந்து கொதிக்க வச்சு இந்த நம்ம வந்து கழிவு வந்தால் இந்த புண்கள் வந்து சீக்கிரமாக வந்து சீல் பிடிக்காமல் விரைவில் ஆ ஆறும் அப்படி உடையது இந்த மருதாணி இலை ஆகையால் இந்த மருதாணி இலையை வந்து நோய்க்கு பயன்படுத்தி நோயிலிருந்து முற்றிலும் விடுபெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்